வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 13 கிஃப்ட்டை 13 தானே 13 அதில் ஒன்று நம்ம சாப்பிட்டு தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். கேக்கு கேக்கு எனக்கு பல விஷயங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு பார்த்தா யோசிக்க முடியுது, கெஸ் பண்ண முடியுது. இது செருப்பா இருக்கலாம், இது ஷூவா இருக்கலாம், அதே மாதிரி இன்னொரு பெட்டி இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னா தெரியல. நம்ம முதல்ல இந்த பெட்டியை பிரிப்போம். ஓகேவா, பிரிச்சிடலாமா? பிரி பார்க்கலாம். என்ன இருக்குன்னு சொல்லு. செருப்பு இல்லைன்னா ஷூ, ரெண்டுல ஏதாவது ஒன்று. கரெக்டா தெரியலையே. ஆமாம், எனக்கு மறந்துட்டேன். ஆமாம், ஷூ. ஷூவா? என்னடா ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை இப்படி தூக்கி வீசுற நீ? நான் தூக்கி எல்லாம் வீசுறதால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்ட் இது. கோட் அப்படிங்கிற பிராண்டோட ஒரு ஷூ இது. என்கிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரி ஒன்று இருக்கு, ஆனால் அது வெல்வெட் துணியில் இருக்கு. எல்லா இடத்துலையுமே அதனால தான் கலர் போயிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வெளியே விட்டுட்டு போயிட்டு கலர் போயிடுச்சு. இந்த ஷூ பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக இருக்கு, அருமையாக. ஆனால் ப்ளூ க்ரீனும் இருந்துச்சு, ஆனால் இவன் சைஸுக்கு கிடைக்கல. இந்த கலர் மட்டும்தான் இருந்துச்சு. சைஸ் போட்டு தானே அந்த சைஸுக்கு ஷூ கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆமாம், 10 நம்பருக்கு கிடைக்காது. ஏ சூப்பராக இருக்குப்பா. தேங்க்ஸ் தலா, தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. என்னடா தேங்க்யூ விஷஸ் இப்படி தான் சொல்ல முடியும். அடுத்தது இது. இதுவா? இது என்னன்னு ப்ளூ பிரிக்கலாம் நினச்சேன். வேண்டாம், இது கெஸ்ட் பண்ணு. ஜட்டியா? இல்லை, ஜட்டி வாங்கலாம் தான் இருந்தேன். ஏ ப்ரௌசர், நம்ம கிட்டத்தட்ட கொஞ்சம் தானே. இது நீ வெளியே போடுறதுக்காக வாங்கினது? ஓ, வெளியே போடுறதுக்காக. வீட்டுக்குள்ள ட்ரௌசர் போடுறக்கே யோசர் யோசிப்பேன் நான். சரி ஓகே, போடு. பிடிச்சிருக்கா? போட்டு பார்த்தா தான் தெரியும். இங்கே அந்த மாதிரி ஷூக்கள் போட்ட மாதிரி இங்கே போட முடியாது. போட முடியாது. அப்புறமா போடுவோம் அதை. உனக்கு அதுலேயே தான் கண் இருக்குல்ல, அது என்னன்னு தெரியணும்ப்பா உனக்கு ஃபஸ்ட்டே. இந்த பிரிச்சு என்ன இருக்குன்னு பார்த்துவோம். இது நான் ரொம்ப சூஸ் பண்ணி எடுத்த ஒரு ஐட்டம். மெதுவாக பிரியுதா? அதெல்லாம் கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். தலை டப்பாவே வேற லெவலில் இருக்கு தலை. சார், ஜியோ அதனால நீ கட்டி தான் ஆகணும். கட்டிக்கு அப்பவே கட்டு, நான் கட்டி விடுறேன். சார் ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ போங்க. போட்டுதான் இல்லையா? போட்டுதான் ஆகணும். சரி, ஹாப்பி பர்த்டே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு ஷோ பீஸ் இது. இல்லடி, அது நிறைய பேர்த்துக்கு புரியாது. ஷோ பீஸ்னா ஷோக்காக கிடையாது. ஷோ பீஸ் அப்படின்னா நம்ம வச்சு அழகு பார்க்குற பீஸ் தான். அதுதான், வச்சு அழகு பார்க்க கூடாது, அது கையில கட்டி அழகு பார்க்கணும். பாரு, நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட் இது என்னோட பர்த்டேக்கு. நான் இன்னும் அதே தான் டெய்லி கட்டிட்டு இருக்கேன். அடுத்தது பிரிச்சிடலாமா? வாட்சு டப்பாக்குள்ள வச்சிடலாம். கை தட்டி கீழே விழுக்கிற சான்ஸ் இருக்கு. அடுத்தது அதில் கீழே போடு. அடுத்தது வந்துட்டு இது உனக்கு தெரியும். இது எனக்கு தெரியும். இது எனக்கு வந்துட்டு பிடிச்சி வாங்கினது தான். பமி கிட்ட சொன்னது நான் தான், இப்பவுமே அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ஒரு ஓவர் கோட். இது ஒரு எல்லோ கலர் ஓவர் கோட்டு. ஆக்சுவலி பமி வந்துட்டு இது வேண்டான்னு சொல்லி சொன்னேன். மஞ்சள் கலரில் இருக்குது, உள்ளேங்கோஸ் மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் இது நல்ல ஒரு கலர், இது சூப்பராக இருக்கும் போடுறதுக்கு. நீ போடுதா இது? இங்கே பாரு, அழுக்கு பண்ணி விட்ருக்க பாரு. நீ நாலு அழுக்கு இல்லை. சரி, அது போட்டு காட்டு. இது வந்துட்டு உண்மையிலுமே நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது என்னென்னா, நான் எடுக்க சொன்னதோட சரி, நான் இதை அங்கே போட்டெல்லாம் ட்ரை பண்ணவே இல்லை. கரெக்டாக இருக்குல்ல? உள்ளார வந்துட்டு ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலில் இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இருக்குல்ல, இது நான் கழட்டவே மாட்டேன் கிளைமேட் முடிகிற வரைக்கும். ஏ, இது வெளியெல்லாம் போடும் போடுடா. இது இதெல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணா. ஸ்வெட்டர் தானே இது? ஸ்வெட்டர் எல்லாம் இல்லை, அது பற்றி இல்லை. உள்ளெல்லாம் கொடுத்துருக்காங்களே. என்னடி இத்தனை இருக்கு பாருங்க சார். ஃபோன்லாம் ஒளிச்சு வைக்கிறக்கு செம்மையாக சூப்பராக இருக்குல்ல. இந்த சைடும் கொடுத்துருக்காங்க.
இதுக்கு தான் காசு போல இருக்கு இல்லையா இந்த பாக்கெட்ஸுக்கு. அதுதான் நம்மளும் சரக்குல நாலு பாக்கெட் வச்சு செகண்ட் ஹேண்டுக்கு வித்துற வேண்டியதான் நம்மளோட ஷர்ட்ஸ் எல்லாம். ஆனால் நீயா சூஸ் பண்ணி வாங்கின டிஷர்ட் இதெல்லாம் நீ போட மாட்டேன். இது நானாக சூஸ் பண்ணது தானே, நல்லா இருக்குல்ல. நானா சூஸ் பண்ண. ஓகே அடுத்ததான் வந்துட்டு இது பிரிப்போம். எனக்கு தெரியும் நீ கெஸ் பண்ணிருப்ப. என்னன்னு சொல்லு. கண்ணாடி. இல்லை வந்துட்டேன் நீ. கண்ணாடி கண்ணாடி 100% ட்ரிம்மர். அது ட்ரிம்மர் மெதுவாக பிரியுதா? என்னடா இப்படி நீட்டாக இருக்கணும். கண்ணாடி தான். கண்ணாடி எப்படி இருக்கு? சரி பிராண்ட் இருந்துச்சு. ஓ இங்கே இருக்கா? அது என்ன பிராண்டுன்னு எல்லாம் தெரியாது. நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கு. இந்த ஃபோன் இங்கே சார் செம்மையாக இருக்குல்ல. யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃப்ரேம் போட்டது பார்த்துட்டு. ஆனால் நான் கேட்டது இந்த மாதிரி ஃப்ரேம் கிடையாது. மேலே இது வராது. கிடைக்கல. டிரான்ஸ்பரண்ட் ஃப்ரேம் இது ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு. அதனால இது ஒன்று ஆயிரம் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே நைஸ் நைஸ். ஓ வெரி நைஸ். அது போட்டுட்டு அடுத்ததெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிக்கோ. நீ என்ன சொல்கிறது? நான் ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணிட்டேன். அப்போ நம்ம அடுத்தது பிரிப்போமா? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ என்ன இது கழட்டவே மாட்டேன். நீ தூங்குறப்போ இதை போட்டு தான் தூங்கலான்றேன். ஓகே அடுத்தது இதை பிரிச்சுருவோம் நம்ம. அது என்னது? பாக்ஸ்லேயே நிறைய கெஸ் பண்ண முடியும். இதுவும் கண்டிப்பாக செருப்பு இல்லைனா ஷூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியுதா கலர் எல்லாம் உனக்கு? பார்த்துட்டேன். இந்த கிளாஸ் போட்டு. ஆனால் எதுக்கு இத்தனை ஷூவு? நீதான் ஒரு ஷூ பைத்தியமாச்சே அதனால தான். அவனுக்கு இப்போ ரீசெண்டாக இங்க பாடுறா 1 இயர் 2 இயராக ஷூ மேலே ரொம்ப கிரைஸ். செம்ம போ. இந்த ஷூ வேற மாதிரி இருக்கே. செம்மையாக இருக்குல்ல பமி. உனக்கும் டேஸ்ட் எல்லாம் இருக்கு போ. ஏன்னா இவன் போடுறது யூஸ் பண்ணுறதெல்லாம் நான் சூஸ் பண்ணி வாங்கி கொடுத்தது தான். வேற மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் இதை போட்டு பார்ப்போமா? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு போ. சார் சூப்பராக இருக்குடா அந்த காஸ்டியூம்ல அந்த கிளாஸ். போட்டு போட்டு பாரு. சூப்பராக இருக்கும். இல்லை உள்ள டிஷர்ட் அது ஒரு டார்க் கலராக தான் நல்லா இருந்திருக்கும். லைட் கலர் நம்ம அப்புறமா போடுவோம். அப்புறமா உங்களுக்குலாம் காட்டுறேன். ஃபுல் கெட்டப்பில். ஃபுல் கெட்டப்பில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே இங்கே வச்சுருவோம். அப்போ இதுவும் செருப்பா? அல்ல எதுக்குங்க இத்தனை புருஷனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு 4 செருப்பு வாங்கிட்டு வந்துருக்கீங்க நீங்கள்? ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி போட்டு போங்க. இது என்னது டிஷர்ட்? இதுக்கு மேட்ச் போங்க. வேற மாதிரி போ. அதுக்கு தான் வாங்கினேன். இப்போ கரெக்டாக இருக்கும். ஒயிட்டும் மேட்ச் ஆகும். ஆனால் ஒயிட் கிடைக்கல அந்த சைஸுக்கு. அதனால தான் பிளாக் எடுத்தேன். ஷூ மட்டும் வாங்கினா பார்த்துமா? சாக்ஸ் வாங்கிட்டேன். ஷாக்ஸ் இது ஆஃபரில் கிடச்சதுனால வாங்கிட்டேன். 3-10 ரூபாயா? ஏன்டா அப்படி இல்லை இல்லை 250 காஸ்ட்லி. இல்லை எனக்கு காஸ்ட்லியெல்லாம் வேணாம். நல்லா இருந்தாலே போதும். நல்லா இருக்கும். நிறைய காஸ்ட்லி ஐட்டம்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாலாம் போகும். நம்ம ரோட் சைடில் வாங்குகிற கண்ணாடி ஆகட்டும், ரோட் சைடில் வாங்குகிற இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். சாக்ஸ் போட்டு பார்க்கலையா? இல்லை இருக்கட்டும், நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். ஓகே அடுத்தது இது பிரிச்சிருவோமா? பிரிச்சிரு. அது என்னன்னு கெஸ் பண்ணு. செருப்பு தான். செருப்பு இல்லைனா ஷூ. சார் ப்ரோ வேறு மாதிரி ப்ரோ. நீங்கள் போங்க. இந்த மாதிரி இல்லை சுவேல் கிட்ட. அதனால தான் அது வாங்கினேன். ஒரு வீ ஸ்ட்ராப்ஸ் இருக்குல்ல. டேய் வாட்சு அதனாலும் வாங்கிட்டேன். டேய் செருப்பாலேயே அடிக்கிறால நீ என்ன? ஓ அடிச்சிட்டேன் அவனை. இப்போ அடிச்சுட்டு அது இருந்தோம். இங்கே காட்டுடா. பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கே. இல்லை அதுவும் 10 தான் கரெக்டாக இருக்கு. 11 மாதிரி இருக்கே. 10 தான். 45 11 இது. 10 நான் 10 தான் கேட்டேன். நல்லா இருக்கு. கரெக்டாக கரெக்டாக இருக்கு. 11 நல்லா இருக்குல்ல. இதை பிரிச்சிருவோம். பிடி ஏதோ துணி நினைக்கிறேன். டிஷர்ட்டாம் ஷர்ட்டாம் பாத் டவல். பாத் டவலாம் இதான். எப்பயாச்சும் தானே குளிக்கிறேன். தேவைப்படும். ஒரு நாளைக்கு நான் 3 தடவை குளிக்கிறேன் தெரியுமா? இதெல்லாம் 1 தடவை தான் குளிக்கிறேன். ஐயோ 3 தடவையா? அதான் பேபி பிங்க் இல்லையா? பேபி பிங்க் இல்லை அது. இந்த கலரில் அப்படி தெரியுது. ஸ்வெட்ஷர்ட் கலர் உங்ககிட்ட இல்லை அதனால இது வாங்கின. இருந்து சின்னதாயிடுச்சு. என்கிட்ட ஒரு ஃபார்வர் டிஷர்ட் இருந்துச்சு இதே மாதிரி. என்கிட்டயும் பாஷா கட்டி இருந்துச்சு அதே மாதிரி இருந்துச்சு. நைஸ் மேன். பரவாயில்ல உங்களுக்கு ரசனைகள் இருக்கு.
ஓகே இதை பிரிப்போம். இது உனக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம வாட்டர் பாட்டில் கலெக்ஷனோ? ஆமா, பாட்டில் வச்சிட்டு ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் கலெக்ஷனே இருக்கு. எங்க போனாலும் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துருவோம் நம்ம. இட்ஸ் நைஸ் மேன். இது எனக்கும் வேணும் வேணும். ஓகேவா, நானும் யூஸ் பண்ணுவேன். சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? ம், இப்படி கிரிப் இருக்கும். திறந்து நோக்கு, பிளாஸ்டிக் மாதிரி. நான் கீழே விழுகுதான்னு பார்த்தேன். ஹாட்டும் யூஸ் பண்ணலாம், கோல்டும் யூஸ் பண்ணலாம். உள்ள பெருசா இருக்கு அப்படிங்கறல. இந்த கலர் உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு கொடுத்ததே என்னோட பாக்ஸ் உனக்கு கொடுத்தது. பிரச்சனை இல்லை, அங்கேயே நீ வாங்கிட்டு வரும்போதே வந்துட்டு எனக்கு பிடிச்சிருச்சு, நான் வச்சுக்கிறேன். இல்லை, என்னோடது பிளெயின் கலர் இருக்கு, ஒரு கிரீன் கலரு. சரி, நீயே இடிச்சுக்கோ. எப்படி சூப்பர் கலர்ல? சூப்பர் ப்ரோ. இந்த நான் எடுத்துட்டு போனா சூப்பரா இருக்கும். சுண்ணாம்பு அடிச்சு பாதி தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கு கலர். ஆனா எப்படி செமையா இருக்கு. தள்ளிட்டு போனா எல்லாரும் நம்மளோட பட்டி தான் பாப்பானுங்க. பட்டியா? பெட்டி 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 தான் பாப்பாங்க. எஸ். இப்படி உருட்டி பாரு, இப்படி தான் எடுத்துட்டு போவே நீ. கீழே வச்சு இப்படி உருட்டி பாரு, கெத்தா இருக்கும். கலப்படமே இல்ல காதல் எல்லாமே இந்த வீடியோல தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா, பை. சீ யூ. பை 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 பை.